திருக்கோடிக்காவல் மயிலாடுதுறை கதிராமங்கலம் சாலையில் திருவிடை மருதூருக்கு வடகிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்தலம் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கோடிக்காவல் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் தலவிருட்சமாக பிரம்புவும் தீர்த்தமாக சிருங்கோத்துவ தீர்த்தமும் மற்றும் காவிரி நதி ஆகியவை உள்ளன. நவகிரக தலத்தில் சுக்கிரன் தலமான கஞ்சனூருக்கு கிழக்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் வந்து இறைவன் கோடீஸ்வரர் இறைவி திரிபுர சுந்தரி. கோயிலில் உள்ளே நுழையும் போதே அழகான சிற்பங்கள் இருபுறமும் காணப்படுகிறது. இடதுபுறம் அகத்தீஸ்வரர் சன்னதி உள்ளது. கொடிமர கணபதி வழிபீடம் நந்தியை கடந்து உள்ளே சென்றால் பஞ்சமூர்த்தி அலங்கார மண்டபம் திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதி உள்ளது. எதிரே நர்த்தன விநாயகர் உள்ளார். அம்மன் சன்னதியில் வலப்புறம் ஆடிப்புற அம்மன் உள்ளார். இடப்புறம் பள்ளியறை உள்ளது. அடுத்து நடராஜர் சன்னதி உள்ளது. உள் மண்டபத்தில் வலப்புறம் சித்திரகுப்தரும் இடப்புறம் யமர்தர்மனும் உள்ளனர். மூலவர் சன்னதிக்கு முன்பாக நந்தியும் பலிபீடமும் உள்ளன. இருபுறமும் துவார பாலகர்கள் உள்ளனர். வெளி திருச்சுற்றத்தில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், பறவை நாச்சியார், சங்கிலியார், கணபதி, நாகர், விஸ்வநாதர், விசாலாட்சி, ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி, வள்ளி தெய்வானையுடன் கூடிய சண்முகேஸ்வரர் சன்னதி, கரையேற்று விநாயகர் சன்னதிகள் உள்ளன. அடுத்து ரிக்வேதலிங்கம், யஜுர்வேதலிங்கம், சாமவேதலிங்கம், அதர்வண வேதலிங்கம் உள்ளன. தொடர்ந்து கஜலட்சுமி, சேத்திர பாலகர்கள், வடுக பைரவர், சூரியன், சந்திரன், நாகேஸ்வரர், சண்டபிடேஸ்வரர், கஜனேஸ்வரர் உள்ளனர். பால சனீஸ்வரர் சன்னதி தனியாக உள்ளது. கருவறை கோஷ்டத்தில் நடராஜர், சிவகாமி, கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, பிச்சாடனார், அஷ்டபுஜ துர்க்கை, அர்த்தநாதீஸ்வரர், அடுத்து சூரிய மண்டல பிரம்மா ஆகியோர் உள்ளனர். அருகே சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. இத்தலம் 3 கோடி முனிவர்களால் வழிபட்டதாகவும் இக்கோயில் கண்டாதி சோழன் மனைவி செம்பியன் மாதேவியால் கட்டளைக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை பெருத்திருவிழா இக்கோவிலில் கொடியேற்றத்துடன் 10 ஏப்ரல் 2019 தொடர்ந்து இது இன்னைக்கு வரல நடந்துட்டு இருக்கு. இங்கே ஜமதக்னி முனிவரின் புதல்வரான பரசுராமருக்கு ஏற்பட்ட மாத்ருசுத்தி தோஷம், ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரம்மசுத்தி தோஷம், பிரம்பலாசுரனை கொன்றதால் பலராமனுக்கு ஏற்பட்ட தோஷம், தட்சயகத்தில் பலரை கொன்றதால் வீரபதிற்கு ஏற்பட்ட பிரம்மசுத்தி தோஷம், காளிக்கு ஏற்பட்ட தோஷம் ஆகிய தோஷங்கள் நிவர்த்தி செய்த தலம் இந்த தலம். ஆனி மாசத்துல வந்து 19, 20, 21 ஆகிய நாட்களில் சூரிய பகவான் தன் பொற்கரங்களால் இறைவனை வழிபாடு செய்யும் திருத்தலம் இந்த தலம். ஸ்ரீ ராமநாராயண தலத்தில் உள்ள சிருங்கோத்பவ தீர்த்தத்தில் நீராடி தவமிருந்து 3 கோடி தேவதைகளுக்கு முக்திய வேண்டிய தலம். அவர்கள் அனைவருக்கும் முக்தி அளித்த தலம் இந்த தலம். இங்க கால சிற்பங்களில் இத்தலத்தில் காணலாம். பல்லவர்கள் முத்திரையாரர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் கால கல்வெட்டுகள் மொத்தம் 50 உள்ளன. திருச்சிற்றம்பலம்